ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக பெண் வழக்கறிஞர் திமுக பிரமுகர் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இறந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ் உள்ளிட்ட 11 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதில் 11 பேரை 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் போது ரவுடி திருவேங்கடம் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயலும் போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் தொழில்நுட்ப ரீதியாகவும் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததிலும் பல்வேறு தகவல்கள் கிடைத்தன. அதன் அடிப்படையில் 6 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் மலர்கொடி, பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன், திருநஞ்சவூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் பாஜக நிர்வாகிகள் செல்வராஜ் மற்றும் அஞ்சலை முக்கிய பங்காற்றி உள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதில் வடசென்னை பாஜக மகளிர் அணி துணை செயலாளரான அஞ்சலை தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் பாஜக நிர்வாகி செல்வராஜையும் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுகவை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் மலர்கொடி, வழக்கறிஞர் ஹரிஹரன், சதீஷ்குமார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அதிமுக நிர்வாகி மலர்கொடியை கட்சியில் இருந்து நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதால் மலர்கொடி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என அறிவித்துள்ளாா்.